गुड इवनिंग अय्या, हाउ डू कॉन्सेप्ट ऑफ लिबरेशन वर्क इन डीलिंग विद द फीलिंग्स और सेंसेशंस ऑफ लस्ट एंड एंगर? आई फ्रीक्वेंटली फाइंड माई सेल्फ इन स्ट्रगलिंग विद दिस टू फीलिंग्स मोस्टली. What is an intelligent way to deal with these feelings? I have written a book related to the specific topics. The title of the book is Smash Your Sorrows. In that book, you can read the details of lust and anger. And you go through the details. And afterwards you can discuss. If you want, we will send the PDF file to you. If you send your mail ID or WhatsApp number, so that you can send the PDF file of the book. Okay. Yeah, proceed, panla ya? Ah, proceed. J.P. Ramakrishnan. அவங்க வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ கேள்வி, ஐயாட்ட பேச விரும்புறவங்க, கேள்வி கேட்க விரும்புறவங்க தயவு செய்து ஹேண்ட் ரைஸ் ஆன் ப்ரொவிஷன் இருக்கு, அதை யூஸ் பண்ணுங்க. இல்ல, இந்த ஒரு துபாயில இருந்து ஒரு அம்மா பாக்கியலட்சுமி அம்மான்னு சொல்லி அவங்க பேசினாங்கல்ல, இந்த மாதிரி யோக சிகிச்சை மூலியமா வந்து நம்ம இந்த பாட்டை வந்து நம்ம அப்படி யோக சிகிச்சை மூலியமா கியூர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி. அது என்ன அப்படின்னா, நம்ம யோக சிகிச்சை மூலமா எல்லாமே கியூர் பண்ணிக்கலாம்னு சொல்லி நம்ம அந்த கோர்ஸ் நம்ம இதுல பண்ணிருக்கிறதுனால இப்போதைக்கு இந்த பார்ட்ட தான் வந்து பர்டிகுலரா அந்த வைரஸ் தாக்குது அப்படிங்கறதுனால அவங்க அதை மென்ஷன் பண்ணாங்க. ஆனா அது கூட தேவையில்லை, எது எதுவுமே அது ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே சரியாகிட்டு இருக்குது அப்படிங்கறத விட்டா கூட போதுங்கிறது சொல்றேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணு. பவின்ராஜ் அவங்க கேள்வி கேட்க விரும்புறாங்க. ராமகிருஷ்ணன் ஜியோட கொஞ்ச நாள் இருக்கிறோம் இங்க, ஒரு மூணு நாலு வருஷமா. எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கேள்வி, ஏன்னா இப்பதான் நாங்க விடுதலையை பத்தி எல்லாம் கொஞ்சம் ராமகிருஷ்ணன் ஜி மூலமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நாங்க வந்து நம்ம வேதாத்ரி மகரிஷியுடைய தவமுறைகள்லாம் பயந்துகிட்டு இருக்கிறோம். அப்ப எங்களோட கொஸ்டின் எப்படின்னா, இந்த விடுதலை அடைகிறதுக்கு ஞானம் பெறுறதுக்கு உண்டான வழி வந்து தவம் பண்ணா மட்டும் கிடைக்கிறது எளிமையான வழியா, இல்லைன்னா நம்ம சும்மாவே இருந்தாலே ஞானம் அடைஞ்சிடலாமா, இல்ல வேற ஏதும் வழிமுறைகள் இருக்குதுங்களே அதுக்கு? ஏன்னா இப்பதான் ரீசெண்டா பாகவதையா பத்தி கேள்விப்பட்டுட்டு அது உள்ள வந்திருக்கிறோம். டீட்டெயிலா உங்களுடைய ஃபுல்ல ப்ரீவியஸ் சப்ஜெக்ட் எல்லாம் படிக்கல நாங்க, இப்பதான் உங்க ஸ்பெஷலா கேட்டுட்டு இருக்கிறோம். ரொம்ப சந்தோஷம், முதல் முறை உங்களோட இணைஞ்சிருக்கிறேன், அது ரொம்ப மகிழ்ச்சி. இந்த ஒரு சந்தேகம் மட்டும் எனக்கு இருக்கு, ஞானம் அடையிறதுக்கு தவ வழிதான் ஒரு வழி இருக்கா, இல்ல வேற எதுவும் வழிமுறைகள் இருக்குங்களா அதுக்கு? அது மட்டும் கொஞ்சம் ஐயா தெளிவுபடுத்தணும். நமக்கு வந்து ஞானத்தை விட லிபரேஷன் தான் நமக்கு மெயினானது. அந்த லிபரேஷன்ங்கிறது நம்ம அடைய வேண்டிய ஒண்ணே கிடையாது, நமக்கு இயற்கையானதே லிபரேஷன் தான். நம்ம மைண்ட் வந்து லிபரேட்டட் கண்டிஷன்லதான் இருக்குது. இப்ப நம்ம குழந்தைய பிறக்கும் பொழுதே அந்த லிபரேஷன்ல தான் இருக்கிறோம். இன்னோசன்ட் ஸ்டேட் தான், லிபரேஷன்ங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, ஒரு இன்னோசன்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் தான். அந்த இன்னோசன்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் நமக்கு பிறக்கும் போதே இருக்கு. ஆனா பிறகு என்னங்கன்னா, நம்ம அறிவு வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த இன்னோசன்ட் ஸ்டேட் வந்து டிஸ்டர்ப் பண்ணிடுறோம், அறிவை பயன்படுத்தி. அது பிற காலப்போக்கில் என்னங்கன்னா, அந்த பழையபடியும் நாம வந்து அறிவை வச்சு நம்ம இன்னோசன்ட் ஸ்டேட்டை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது பிற்காலத்துல நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதனாலதான் என்னன்னு, அது ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ் மாதிரி ஆன்மீகம்னு சொல்லி ஒரு தனி அமைப்பாவே மாறி போச்சு. இப்ப சராசரி மனிதர்களை எடுத்துட்டோம்னு சொன்னா, இப்ப அவங்களுக்கு வந்து இத பத்தி ஒரு ஐடியாவே இல்லை, இன்னோசன்ட் ஸ்டேட்டுக்கு போகணுங்கிற மாதிரி எல்லாம் ஒரு ஐடியா எல்லாம் கிடையாது. அதனாலதான் என்னன்னு தவம் முயற்சி, அந்த மாதிரி முயற்சி, இந்த மாதிரி முயற்சின்னு சொல்லி ஏதோ ஒண்ணு அடைகிறதுங்கிற லாங்குவேஜ்ல நிறைய பயிற்சிகள் எல்லாம் பண்றாங்க. இப்ப அது வேற தவிர்க்க முடியாதுதான். அதனால அந்த மாதிரி பயிற்சிகள் எல்லாம் போயிட்டு வந்ததுக்கு பிறகுதான் கடைசியில அடைகிறது கிடையாது, விடுறதுதான்ங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. அப்ப அந்த விடணுங்கிற முடிவுக்கு வர்றதுக்கு இப்ப கொஞ்சம் சுத்தி வளைச்சி உள்ள பாதை தான்
தேவைப்படுது. வாட் இஸ் வாட்னு சொல்லி விசாரிக்கிற அளவுக்கு நம்ம தகுதி வந்துட்டோம்னா அதுக்கு தவ முயற்சி எல்லாம் தேவையில்லை. புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். ஏன்னா இங்க வந்து அடையிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது, விடுறதுக்கு தான் நமக்கு தேவைப்படுது. ஒழிய அடைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. சந்தோஷங்க, வாழ்க்கை ரொம்ப நன்றிங்க, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருந்தது எங்களுக்கு. ரொம்ப சந்தோஷங்க, வாழ்க்கை நன்றி. பவின்ராஜ் வெங்கடேஷன் நைஜீரியா அவங்க கேள்வி கேட்க விரும்புறாங்க. சரி, கொடுங்க. அன்மியூட். ஐயா ஐயா, இப்போ ஒருத்தருக்கு பதில் சொன்னீங்க இந்த இன்னோசன்ஸ் ஸ்டேட்ட பத்தி. இப்போ நார்மலாவே வந்து இப்போ நம்ம ஐயா கிட்ட என்ன ஒரு கேள்வி அப்படின்னா, இப்ப நம்ம இன்னோசன்ட் ஸ்டேட்ல இருக்கணும்னு வச்சுக்கோங்களா, ஓகே இன்னோசன்ட்ல இருக்கமா அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் பண்ண வேண்டியது இல்லைன்னு ஐயா நிறைய சொல்லிருக்கீங்க. நார்மலா ஒரு மனிதன் வந்து இன்னோசன்ட் ஸ்டேட்ல இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆக்டிவிட்டி எப்படி இருக்கும், ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு இதை வந்து ஐயா கிட்ட கேட்கறாங்க ஐயா. நார்மலா ஏன் என்ன இது ஆக்சுவலா இது கேட்கலாமா கேட்க கூடாதுன்னு தெரியல, பட் இருந்தாலும் கேட்கறேன். ஏன்னா இன்னோசன்ட் ஸ்டேட்ல என்ன, நம்ம இப்ப ஒண்ணு இல்ல, நம்ம எல்லாம் சின்ன குழந்தையில இருந்தே வந்திருக்கோங்கிறது ஐயா தெளிவா சொல்லிருக்கீங்க. இப்ப ஒண்ணு இல்ல, எங்களுக்கும் குழந்தைங்க இருக்காங்க, போய் ஒரு பையன் ஒரு பொண்ணு, அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணும் போது அவங்க இன்னோசன்ட்லதான் இருக்கிறாங்கிறது நம்மளால யூகிக்க முடியுது. ஏன்னா அவங்களுக்கு அந்த மனசுல நடக்க இருக்கக்கூடிய அந்த உணர்வுகள்லாம் அவங்க வந்து கண்ட்ரோல் பண்றது கிடையாது, இன்னோசென்டாவே அவங்க ஆக்ட் பண்றாங்க. பட் இன்னோசன்ட் ஸ்டேட்ல இப்ப நம்ம வந்து அடல்ட் ஆயிட்டோம், ஸோ வயசு வளர்ந்துருச்சு, நம்ம கிட்ட மெமரிஸ் இருக்கு, ரெக்கார்ட் இருக்கு, நிறைய இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம இன்னோசென்டா, நம்ம நார்மலா இருக்கிறவங்க, அடல்ட்டா இருக்கிறவங்க இன்னோசென்டா இருக்கிறாங்க, அவங்க நடந்துக்கிறாங்கிறதுக்கு என்ன ஒரு சிம் ஏதாவது ஒரு அடையாளம் ஏதாவது இருக்குங்களா, எப்படி நம்ம இன்னோசென்ட்? அதாவது குழந்தைகள் வந்து எப்போ இன்னோசென்ட் சொல்றாங்கன்னா, அது எதையுமே தன்னுடைய தவறாகிய ஃபீல் பண்ணாது, கில்ட்டியா ஃபீல் பண்ணாது. அது வந்து இருக்கிறத அப்படியே எக்ஸ்பிரஸ் பண்ணும். அதுக்கு கணக்கு போட்டு கால்குலேட் பண்ணி எல்லாம் பேச தெரியாது, கால்குலேட் பண்ணி எல்லாம் ஃபீல் பண்ண தெரியாது. அது ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் எக்ஸ்பிரஷன் தான் அங்கே இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் எக்ஸ்பிரஷனோட இருந்தோம்னா நாமளும் அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்ல இருக்கிறோம். லிபரேஷனும் ஃப்ரீ இன்னோசன்ட் ஸ்டேட்டும் வேற கிடையாது, ரெண்டும் ஒன்று தான். இதெல்லாம் நம்ம மனோ இயக்கத்துக்கு, மனோ இயக்கத்துல தான் நீங்க இன்னோசன்ட்டா இருக்கணும். நீ புற இயக்கங்கள்ல நீங்க இருக்கா, நீங்க ஆஃபீஸ்ல போய் நீங்க எப்படி இல்லாமல் நடந்துக்கலாம்னு கிடையாது. ஆபீஸுக்கு போனீங்கன்னு சொன்னா அங்க என்ன செயல்படணுமோ அப்படிதான் செயல்படணும். அறிவு பயன்படுத்தி செயல்படுறதெல்லாம் எக்ஸ்டர்னல் வேர்ல்டுல நம்ம பயன்படுத்தி. சைக்கலாஜிக்கலா உங்களுடைய மனோ இயக்கத்தை பொறுத்தளவு மட்டும் அறிவுக்கு அங்க வேலையே கிடையாது, இன்னோசன்ஸுக்கு மட்டும்தான் வேலை. குழந்தை நீங்க குழந்தையா தான் இருக்கணும், உங்களை பொறுத்தளவு நீங்க குழந்தையா தான் இருக்கணும், அப்படி இருக்கிறீங்களாங்கிறத பாத்துக்கணும். சரிங்க, நல்லதுங்க, நன்றிங்க, நல்லது. இப்ப இந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டை நாம வந்து டிஸ்டர்ப், நாம இன்னோசன்ட் ஸ்டேட்ட வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணாம நம்ம இருக்கிறோம் அப்படிங்கறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுங்க? ஏன்னா நம்ம ஆக்சுவலா இன்னோசன்ட் நம்ம எப்படி இருக்கோம், டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறோங்கிறத ஏதாவது தெரிஞ்சுக்கிறதா இருக்குங்களா, இல்ல நம்ம எதுவுமே பண்ண வேண்டியது இல்லையா, நம்ம இதுக்கு ஏதாவது இருக்குங்களா, இன்னோசன்ட்ல தான் இருக்கும் அப்படிங்கறது? ஆக்சுவலா இது இந்த கேள்வி கேட்கக்கூடாதான், இருந்தாலும் கன்ஃபர்மேஷனுக்கு மாதிரி நம்ம கன்ஃபர்மேஷனே பண்ண வேண்டியது இல்ல, ஏன்னா அது இன்னோசன்ட் ஸ்டேட் நேச்சுரலா நம்ம கிட்ட இருக்கிறதான் அப்படிங்கறத ஐயா சொல்லிருக்கீங்க. இருந்தாலும் அந்த கேள்வி ஐயா கேக்குறேங்க ஐயா. நமக்குள்ளே சண்டை போட்டோம்னா இன்னசென்ஸ் போயிட்டுனே இருக்கும், நமக்கு நாமளே சண்டை போடாம இருந்தோம்னா இன்னசென்டா இருக்கும். இப்போ ஐயா கிட்ட இப்ப இந்த பதினாலா இன்ட்ராக்ஷன் பிளஸ் புக் படிக்கும் போது என்ன நடக்குதுன்னா, நல்ல தெளிவா வந்து அந்த டிஃபரன்ஸ் தெரியுதுங்க. என்னன்னாக்க, நம்ம நமக்குள்ள ஒரு வாய்ஸ் நல்லாவே சஜஷன் கொடுக்கும், நிறைய சஜஷன் கொடுக்குற மாதிரி, இந்த சிச்சுவேஷன் இப்படி இந்த மாதிரி சஜஷன், அது வாண்டடாவும் இருக்கலாம் இல்ல அன்வான்டாவும் இருக்கலாம், சஜஷன்ஸ் நிறைய, ஏதோ ஒரு வாய்ஸ் நமக்குள்ள பேசுறத, எனக்குள்ள பேசுறத நல்லாவே கேட்க முடியுது இல்லையா, அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ள போயிடுறேன். அதுக்கப்புறம் என்னன்னா திடீர்னு ஒரு ஓபன் பண்ணும் போது, ஓகே ஏதோ ஒண்ணு நம்ம கிட்ட ஏதோ ஒரு வாய்ஸ் பேசியிருக்கு, அதுக்கப்புறம் நம்ம அதை விட்டு வந்துட்டோமே அப்படிங்கிறது. இது 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 இந்த ஆக்டிவிட்டிஸ் என்ன நடக்குதுங்க நமக்குள்ள, இந்த இன்னொரு வாய்ஸ் இப்ப ஐயா கிட்ட நம்ம பேசிட்டு இருக்கோம், இந்த சமயத்துல எந்த வாய்ஸுமே நடக்கலாங்க. பட் ஐடியலா இருக்கும் போது, உட்காந்துருக்கும் போதோ, ஏதோ ஒரு படிக்கும் போதோ, எழுதும் போதோ, இது ஐயாவே இருக்கிற ஒரு இடத்துல சொல்லியிருக்கீங்க, இருக்கும் போது இந்த வாய்ஸ் எப்பயுமே ரிப்பீட் பண்ணி ஏதோ விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கும், நமக்கு சஜஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கு, ஏதோ ஒன்னு பேசிக்கிட்டே இருக்கும் உள்ள. சோ இது இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. இல்ல அது உங்க தாட்டு தான், அந்த தாட்டு தான் அப்படி அந்த ரோல் எடுக்குது. இது நீங்க வந்து புறத்துக்கு தேவைன்னா எடுத்துக்கிடுங்க, அது அகத்துக்கு தேவைன்னா நீங்க அதை கண்டுகிடாம விட்டுருங்க.
அகத்தை ரெகுலேட் பண்ணணும்னு சொல்லிச்சுன்னா அத மைண்ட் பண்ணாதுங்க, அது சும்மா ஏதோ சொல்லிட்டு போட்டுன்னு விட்டுருங்க. புறத்துக்குன்னு சொல்லி சொன்னா அதுல ஏதாவது மீனிங் இருக்கான்னு சொல்லி பரிசீலனை கேட்டு ஓகேங்கய்யா. ஓகேங்கய்யா, நல்லதுங்கய்யா, நன்றிங்கய்யா, நல்லதுங்கய்யா, வணக்கம்ங்கய்யா, நல்லதுங்க.